நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராம்பிரியா. இவர் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞரை 3 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இவர்கள் இருவருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதனால் விக்னேஷின் பெற்றோரோ ராம்பிரியா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், அவரை திருமணம் செய்து கொண்டால் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டியதால் விக்னேஷ் ராம்பிரியாவின் காதலை துண்டித்துள்ளார். ராம்பிரியாவின் பெற்றோரோ அவருக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நிச்சயமும் செய்தும் விட்டனர். வருகிற 25ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்த நிலையில்தான் ராம்பிரியா வீட்டுக்கு சென்ற விக்னேஷோ, என்னை தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள கூடாது, மீறினால் நாம் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை மாப்பிள்ளை வீட்டாரிடம் காட்டி விடுவேன் என்றும், என்னுடன் வந்துவிடு, நான் கூட்டிச் சென்று விடுகிறேன் என்று ராம்பிரியாவிடம் விக்னேஷும் கூறியுள்ளார். இதனை நம்பி ராம்பிரியாவோ விக்னேஷ் வீட்டிற்கு சென்றபோது அவரது பெற்றோர்கள் ராம்பிரியாவின் ஜாதி பெயரை சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தியும் உள்ளார்கள். மேலும் தங்களது வீட்டை பூட்டிவிட்டு விக்னேஷ் அவரது பெற்றோருடனும் தலைமறைமாகியும் உள்ளார். இதனால் ராம்பிரியா தன்னை காதலுடன் சேர்த்து வைக்க கோரி அவர் வீட்டு முன்பு தர்ணா போராட்டத்தை நடத்தி வருகிறார். இது குறித்து திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விக்னேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை தேடியும் வருகிறார்கள்.